வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 14/11/2023 ஐப்பசி மாதம் 28 நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நேரத்தில், அதாவது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய குளிகை நேரத்தில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த பொருளை மூட்டையாக கட்டி மனதார வாராகி தேவிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வாராகி தேவியின் மூல காயத்ரியை சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களது தீராத துன்பம் நிச்சயமாக தீரும். அதுவும் தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். கடன் தீரணும், கடனில் கொஞ்சமாவது எடுத்து வச்சு நான் கடனை அடைக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய முக்கியமான நேரம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய குளிகை நேரமோ, அதை போல் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய்கோரை நேரமோ, மைத்ரேய நேரமோ, இந்த நேரத்தெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்தி அதற்கான தாந்தரீக முறைகளை தெரிஞ்சு நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம கடன் அடைகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வாய்ப்பு உண்டாகும். நமது சேனல் சார்பாக வருகிற வெள்ளிக்கிழமை சுக்கர பஞ்சமி அன்று வாராகி தேவிக்கு சிறப்பு பஞ்சமி யாக வேள்வி நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அதில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். அதே மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனைக்கு அருள் தரும் ஆதி வராகி வசிய தூபம், எதிரி தொல்லை நீங்க மகிஷாருட வசிய தூபம், உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க உன்மத்த வராகி வசிய தூபம், அனைத்து பூஜை பொருட்கள் எல்லாமே நமது சேனல் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும், ஆன்மீகம் சார்ந்த என்ன சந்தேகம் வந்தாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இந்த நாளில் வரக்கூடிய குளிகை நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 மணியிலிருந்து 1:30 வரைக்கும். இந்த நேரத்தை நான் தவற விட்டுட்டேன், அடுத்து எப்போ செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய செவ்வாய்கோரை நேரமான 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் இந்த ரெண்டு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற துணி, மஞ்சள் நிற துணி தான் எடுத்துக்கணும், அதுக்கு ஆப்ஷன் கிடையாது. சிறிய மஞ்சள் நிற துணி ஒன்று எடுத்து ஒரு தட்டில் முதல்ல வச்சு அது மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வைங்க, ஒரு விரலி மஞ்சள் வைங்க, ஒரு கை துவரம்பருப்பு வைங்க. இது எல்லாமே பாருங்கள் மஞ்சள் நிற பொருட்கள். இப்போ ஒரே ₹1 நாணயத்தை எடுத்துட்டு பூஜை அறையில் போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த ₹1 நாணயத்தை அந்த தீபம் எரிஞ்சிட்ருக்கும் பாருங்கள் அதில் காட்டணும். அதே நேரத்தில் கறி ஆக்கிறாதீங்க, லேசாக சூடு மட்டும் படணும். என் கடன் தீரணும், என் கடன் கரைந்து போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த ₹1 நாணயத்தை எடுத்து அந்த மூட்டையில் போட்டு அந்த மஞ்சள் கலர் துணியில் இந்த பொருட்கள்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா, அதில் அந்த ₹1 நாணயத்தை போட்டு ஒரு சின்ன மூட்டையாக கட்டி அப்படியே லேசாக தீபத்துக்கு முன்னாடி அது ஒரு 3 தடவை அப்படியே சுற்றுவோம் இல்லையா, அந்த தீபத்தில் லேசாக காட்டிட்டு அந்த மூட்டையை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டிடுங்க. குலதெய்வமே, என் குளம் காக்கும் தெய்வமே, என் கடனெல்லாம் தீரணும், என் பணம் சார்ந்த பிரச்சனையெல்லாம் தீரணும், நானும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி வேண்டிட்டு இந்த மூட்டையை கட்டிடுங்க. இந்த தீபம் இந்த குளிகை நேரத்தில் எரியட்டும். இந்த குளிகை நேரம் முடிந்த பிறகு அந்த மூட்டையை எடுத்து அந்த மூட்டையில் இருக்கிற ₹1 நாணயத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ, யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்கி அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு எப்படியாவது கொடுத்துருங்க. இந்த குளிகை நேரத்தில் இது உங்கள் வீட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் அது எந்த நேரத்துலனாலும் கொடுத்துடலாம். அதுக்காண்டி ₹1 மட்டும் கொடுக்காதீங்க, ஒரு சிறிய தொகை அதோட சேர்த்து கொடுத்து பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக கடன் அடையும். அந்த விரலி மஞ்சளை, அந்த எலுமிச்சம்பழத்தை, அந்த துவரம்பருப்பு, அந்த மூட்டை இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டுருங்க. அது எனக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க ஆள் நடமாட்டம் இல்லாத மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் போட்டுருங்க. கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்பு உடனடியாக உருவாகும். தாந்திரிக பலன்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். தொடர்ந்து ஆதி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை பாருங்கள். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்.